மார்னிங் சில்ட்ரன், நம்ம நேற்று எது வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுடைய மகன் கோபப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் சொல்கிறது கூட காதல் விழாமல் அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அவர் ப்ரே பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு குரல் வருது, மாஸ்டர்ஜி கால் சலீம், த சர்வன்ட் பாய் என்டரிங் த ஒர்க் ஷாப் பேர் ஃபூட்டட். அவர்கிட்ட ஒரு பையன், சலீம்ன்ற ஒரு வேலைக்கார பையன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அவர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவன் என்டரிங் த ஒர்க் ஷாப் பேர் ஃபூட்டட், காலில் செருப்பு இல்லாமல் அந்த ஒர்க் ஷாப்னா என்னது கற்பட்டறைக்குள் அவன் என்ன பண்ணுறான், நுழையிறான். என்னன்னு கூப்பிட்டு ஐயா ஹான்னு கூப்பிட்டு அவன் நுழையிறான். ஹீ ஹெல்ட் அவுட் ஏ கிளாஸ் ஆஃப் ஸ்டீமிங் டீ இன் ஹீஸ் ஹேண்டு. அவன் கையில் என்ன இருந்தது, நல்ல ஆவி பறக்கக்கூடிய தேநீரை என்ன பண்ணுறான், கையில் கொண்டு வரான். மாஸ்டர்ஜி ஹீ ஆஸ்க்டு ஒன்ஸ் மோர், ஹிஸ் வாய்ஸ் ஃபில்டு வித் கன்சர்ன். மாஸ்டர்ஜின்னு என்ன பண்ணுறான், மிகவும் கவலையோட அக்கறையோட அவர் மறுபடியும் கூப்பிடுறான். த ஓல்டு மேன் லுக்டு அப். அப்போ தான் அந்த கிழவர் என்ன பண்ணுறாரு, நிமிந்து பார்க்கிறார். ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆஷன், அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சு, வெளுத்து போய். ஹீ லுக்டு டயர்டு, அவரை பார்த்தா எப்படி இருக்கார், ரொம்ப களைப்பாக இருக்கார். ஹீ கால்டு த பாய் டு கம் க்ளோசர் அண்ட் மோஷன்ட் ஹிம் டு சிட் டவுன். ஹீ கால்டு த பாய், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவனை அருகே வந்து அமரும்படி என்ன பண்ணுறாரு, சைகை காட்டுறாரு. சலீம் ஹீ செட் ஜென்ட்லி, சலீம்னு மெதுவாக கூப்பிட்றாரு அவனை. சூன் ஐ வில் பி த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் ஹியர், நான் தான் இனிமே இங்கே இருக்க கடைசி கல் சிற்பியாக, இந்த சிலை செதுக்கவரில் கடைசியாக இருப்பேன் நினைக்கிறேன். ஆல் த அதர்ஸ் வுட் ஹாவ் கான் டு ஆக்ரா, மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்ரா நோக்கி சென்று விட்டனர். தே ஆர் டேர்னிங் அவுட் சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட்ஸ் அண்ட் ஆஷ்ட்ரேஸ் பை த டசன். அவங்களாம் எங்கே போயிருக்காங்க, தேர் தே ஆர் டேர்னிங் அவுட் டு சீப், அந்த ஆக்ராவில் சீப்பாக செய்யக்கூடிய மலிவான விலையில் செய்யக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டாண்டான மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு, பேப்பர் வெயிட்னா பேப்பர் பறக்காமல் இருப்பதுக்கு வச்சுருப்போம்ல, அதுதான் பேப்பர் வெயிட். அடுத்தது என்னது, ஆஷ்ட்ரேஸ், ஸ்மோக் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த போக்கு அந்த இது ஆஷ் எதில் பண்ணுவாங்க, அதில் தட்டுவாங்க, அதெல்லாம் செய்யறதுக்காக அவங்க அங்கே போயிட்டாங்க. தே ஆர் மேக்கிங் மணி, அவங்களுக்கு என்னது, அவங்க மணி மைண்டோடு இருக்காங்க. பட் தே பெட்ரே அவர் ஸ்கில், அவங்க திறமையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டு அவர் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன், நாங்கள் பாரம்பரியமாக அவங்க செய்து வந்த தொழிலை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பணத்துக்காக அங்கே போயிட்டாங்க. நவ் கோபால் ஹேஸ் ஆல்சோ கான், இப்போ என்ன ஆயிடுச்சு, கோபாலும் அவன் போயிட்டான். ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் த ஸ்கல்ப்சர் அலோன், இந்த சிற்பத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் தனியாகவே முடித்தாகணும். ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க்கு, நான் இந்த தனியாக தான் இந்த சிற்பத்தை முடிக்கணும். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட், எனக்கு யார் இருக்கோ, எனக்கு கடவுளோட அருளோட அதை நான் செய்வேன். ஐ வில் டூ இட் சலீம், ஐ நோ யூ வில் மாஸ்டர்ஜி, எனக்கு தெரியும் ஐயா, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இதை செய்வீங்க. த பாய் ஆன்சர்ட், யூ வில் மேக் மெனி மோர், இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் பல சிலைகளை செய்வீர்கள் என்று சலீம் கூறுகிறான். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த பேரா வரைக்கும் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். இதில் ரெண்டு மூணு கேள்வி இருக்குது, அதை மட்டும் நம்ம இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை படித்து நீங்கள் எனக்கு டெஸ்ட் எழுதணும். நம்ம அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, ஹூ வாஸ் சலீம், வாட் டிட் ஹீ பிரிங் த ஓல்டு மேன், ஹூ வாஸ் சலீம், இதில் யா சலீம்ன்றது யார், சலீம் வாஸ் த சர்வன்ட் பாய். வாட் டிட் ஹீ பிரிங் த ஓல்டு மேன், ஓல்டு மேனுக்கு அவர் என்ன கொண்டு வந்தார், ஹீ ப்ராட் த ஓல்டு மேன் ஏ கிளாஸ் ஆஃப் ஸ்டீமிங் டீ, நல்ல ஆவி பறக்கூடிய தேநீரை கொண்டு வந்தான். வாட் வாஸ் த ஓல்டு மேன் லைக், த ஓல்டு மேன்ஸ் ஃபேஸ் வாஸ் ஆஷன், ஹீ லுக்டு டயர்ட், அப்போ அவருடைய முகம் எப்படி இருந்தது, அவர் முகம் வெளியேறி போய் அவர் ரொம்ப
டயர்டாக இருந்தார். Why do the stone carvers go to Agra? ஏன் அந்த சிலை வடிப்பவர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா, ஆக்ராவுக்கு போகிறாங்கன்னா, இன் ஆக்ரா த ஸ்டோன் கார்வர்ஸ் குட் டேர்ன் அவுட் சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் பேப்பர் வெயிட்ஸ் அண்ட் ஆஷ் ட்ரேஸ் பை த டசன். அங்கே இந்த குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பொருட்களான மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு, பேப்பர் வெயிட்டு, அந்த ஸ்மோக் பண்ணி அந்த சாம்பலை போடுற தட்டு, இதெல்லாம் செய்யக்கூடிய அதிக விலைக்கு சாரி குறைந்த விலையில் அதிகமாக வியாபாரம் ஆகக்கூடிய பொருளை செய்வதற்காக அவங்க போயிட்டாங்க. அதனால் இட் கிவ்ஸ் த மோர் மணி, அதனால் அவங்களுக்கு நிறையா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ த ஸ்டோன் கார்வர்ஸ் கோ டு ஆக்ரா, அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்ராவுக்கு எல்லாம் போகிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூணு கொஸ்டின் எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.